எடுத்து பயன்படுத்த பழகுங்கள். பிதா உன்னுடையதெல்லாம் உங்களுடையது தான், என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று அந்த தகப்பன் சொன்னது போல ஆண்டவர் சொல்றாரு, சொந்த குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாதவைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்துவதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். அதனாலதான் வசனத்தை படிக்கணும், வார்த்தையை கேட்கணும். எதெல்லாம் உங்களுக்கு ரிவீல் பண்றாரோ அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? வெளிப்படுத்தப்படாதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உபாகமம் 29:29 மறைவானங்கள் யாருக்குரியவைகளா? மறைவானதை நீ என்ன பண்ண முடியாது பாக்க, அது உனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? அது யாருடைய உலகத்தில் இருக்கு? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கு. அது தேவனுடையவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ எதெல்லாம் வெளிப்படுத்தப்படுதோ அது உங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும். வெளிப்படுத்தப்படாததை சுதந்திரிக்க முடியாது. வெளிப்படுத்தப்பட்டதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓ, நம்ம கடைக்கு போறோம்னா ஷோரூம்ல கொஞ்சம் வச்சிருக்கான், ஸ்டோர் ரூம்ல கொஞ்சம் வச்சிருக்கான். ஷோரூம் பார்க்கலாம், ஸ்டோர் ரூம் என்ன பண்ண முடியாது? ஷோரூம்ல இருக்கிறத வாங்கலாம், ஸ்டோர் ரூம்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் சொல்றாருங்க, ஷோரூம்க்கு வந்துருச்சுன்னா அது யாருக்கு? உனக்கு. ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சுன்னா நீ எடுக்க முடியாது. ஆவிக்குரிய உலகத்துல இருந்துச்சுன்னா நீ அனுபவிக்க முடியாது. எதையெல்லாம் ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துகிறாரோ அது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும், அது உனக்கும் உன் குடும்பத்திற்கும், அது உனக்கும் உன் சந்ததிகளுக்கும். இப்ப ஆவியானவர் வெளிப்படுத்துறதுக்கு ஆவியானவர் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். இயேசு சொல்லிட்டு போறாரு, யோவான் 16:12 வாசிங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, பா நிறைய சொல்லணும்னு வச்சிருக்கேன், ஆனா சொன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, தாங்க மாட்டீங்கன்றாரு. நான் சொன்னா இப்ப உன்னால என்ன பண்ண முடியாது, ஆனா நான் ஒருத்தர் அனுப்புறேன், அவர் வந்து உனக்கு என்ன பண்ணுவாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா உனக்கு என்ன பண்ணுவாரு, சொல்லி கொடுப்பாரு. அவர் வந்து இஷ்டத்துக்கு என்ன பண்ண மாட்டாரா, அவர் தான் மீடியேட்டர். அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாரா, கேள்விப்பட்டவைகளை வரப்போகிறவைகளை உங்களுக்கு என்ன பண்ணிட்டே இருப்பாரு, தம்பி உனக்கு ஆவிக்குரிய உலகத்துல ஆண்டவர் ஒரு கார் ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு ஒரு வீடு ஆண்டவர் கொடுக்க போறாரு, தீர்க்க தரிசன வரம் உனக்கு வருது. அங்க இருக்கிறது இங்க வெளிப்படுத்துறதுதான் யாரு, ஆவியானவற்றிருந்து எதெல்லாம் பெற்றுக்கொள்றீங்களோ எதெல்லாம் வெளிப்படுத்திட்டாரோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். அதனாலதான் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். தீர்க்கதரிசி சொல்றாருன்னா எங்க இருந்து பார்த்து சொல்றாரு, சொல்லிட்டாருனா அது நடந்துரும்பா, ஏன்னா உனக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு, வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாம் உனக்குரியவைகள். இப்ப இந்த வேதத்தை எடுத்தாதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த வேதத்தை எடுங்க, இந்த வேதத்தோட உட்காருங்க, இது மூலமா தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள என்ன பண்ணுவார், நடத்துவார். எந்த வசனம் உங்களுக்கு பேசுறாரோ அது உங்களுக்கு சொந்தமாகும். பல நேரங்கள்ல குருட்டுத்தனமா கிடைக்கிற வசனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படிதான் நிறைய பேர் ஜோம் பண்றாங்க, ஆனா இதை என்ன பண்ண மாட்டேன், நடக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா, உங்களுக்கு வெளிப்படுத்தாததை நீங்க எடுத்து சுதந்திரிக்க முடியாது. உங்களுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் எதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதுதான் உங்களுக்கு சுதந்திரமாய் மாறும். உன் விசுவாசம் ரட்சித்ததுன்னு சொல்றாரு, யார்கிட்ட சொல்றாரோ அவங்களுக்கு தான் ஆகுது. அங்க பல பேர் கேட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆகல. ஏன்னா இது உனக்கு. வேதத்தை படிக்கும் போதும் பிரசங்கத்தை கேட்கும் போதும் ஆவியானவர் எதை உங்களுக்குன்னு சொல்றாரோ அதெல்லாம் உங்களுக்கு. கேட்கிறவர்களோடு கர்த்தர் பேசுவார். இயேசு பேசிட்டே இருக்கிறார், திடீர் நிறுத்தி சொல்றாரு, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். என் செவடன் உட்காந்துருந்தா யாரோ ஒருத்தருக்கு சுதந்திரமா இருப்பா வாங்கிக்கொண்டாரு. கேட்கற காது இருக்கா, உனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி வரும் அந்த வார்த்தை. அவர் நம்மோடு பேசின போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லை. அந்த வார்த்தை உனக்கு. எந்தெந்த வார்த்தையெல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுகிறோமோ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல உணர்த்துகிறாரோ அதெல்லாம் நமக்கு சொந்தம். அந்த வார்த்தை எங்கிருந்து வருது, ஆவியிலிருந்து நமக்கு வருகிறது. ஆவியிலிருந்து எதெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறோமோ அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய தளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஆண்டவர் சொல்ல உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்ளுங்கள்.